மெயின் மேட்ரு இந்த படத்தை எதுக்கு நான் பேச போறேன் அப்படின்னா, படம் முழுக்க ஒரு சும்மா ஒரு நாயகளை பத்தி கதையா இருந்தாலும் இறுதி கட்டத்துல தான் ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் எல்லாம் இருக்கு. அந்த மெசேஜ்க்காக தான் அந்த வீடியோ அந்த இந்த டைலாக் மட்டும் கவனிங்க. அவரோட பாக்கி பேமெண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறேன். போன நாள் டெலிவரி பண்ணப்பவே பேமெண்ட் ஜாஸ்தி வேணும்னு சொல்லியிருந்தான். நல்ல பிரீடுக்கு 5000 எக்ஸ்ட்ரா. தெரு நாய்களை பிடிச்சு கொடுப்பாங்கல்ல, அதாவது தெருல ஆதரவற்ற நாய்கள், பிரீடா இருந்தாலும் சரி நார்மல் பிரீடா இருந்தாலும் சரி, அதாவது நாட்டு நாயா இருந்தாலும் சரி ஹைபிரீடா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே தெருல அனாதையா தெரியும்ல, அந்த நாயெல்லாம் எடுத்து போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப நாளாக நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நாய்கள் சம்மந்தப்பட்ட நாய்களுக்கு வெறி பிடிச்சிருச்சு, ஸ்கூலுக்குள்ளே போய் கடிச்சிச்சு, பாட்டியை கடிச்சிச்சு, தாத்தாவை கடிச்சிச்சு, வீட்டுக்குள்ளே ஏறி போய் கடிச்சிச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாய்கள் மனிதர்களை தாக்குற நியூஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸுக்கு ஒரு ஆதாரம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், இது சாதாரணமாக நடக்கலை, இது செயற்கையாக நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதை சினிமாவா எடுத்து கேரளாவில் அவங்க படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதை கொடுத்துடலாம்ண்ணா, நமக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுக்க கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிற வேற எந்த நாய் பிடிக்கிறவன்டா வருவான்? கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சிருக்க ஒருத்தர் நமக்காக வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்குமா அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, நாய் பிடிக்கிற வண்டி இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த மெடிசன்ஸும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற நம்ம லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நம்மளோட இந்த இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட் கூட நாதி இல்லாத இந்த நாய்ங்க மேலே பட்டதால் தான் தப்பிக்கிறோம். நாதி இல்லாத இந்த நாய்ங்க மேலே பட்டதால் தான் தப்பிக்கிறோம். நாதி இல்லாத நாய்களை வச்சு ரிசர்ச் பண்ணுறனால தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நம்ம பிஸ்னஸ்க்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ நாதி இல்லாத நாயின்னு வச்சுக்கோங்களேன், தெருல இருக்க நாய் யாருக்கு கவலைப்பட போகிறா? இந்த அனிமல் ரெஸ்கியூஸ் அவங்க ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா இது பண்ணுவாங்க. ஆனால் மற்றபடி அது பெருசாக இஷ்யூ ஆகாது. இவங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தெருக்குள்ள இருக்க நாய் தூக்கிட்டு போய் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாங்கள் சொன்னால் அதை கேட்க மாட்டீங்க. படத்திலே சொல்றாங்க, அதையே கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் கூர்ந்து கவனிங்க. எதுக்கு அவன் கொண்டு வரட்டும்டா? இந்த நாட்டில் பிஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொத்தனது இந்த நாய் தானே? இந்த கூர்ந்து கவனிச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க ஓப்பனாகவே விஷயத்த பேசிட்டாங்க. குழந்தைங்கலேருந்து வயசானவங்கள வரைக்கும் கடிக்கக்கூடிய நாய்கள் நம்ம பண்ணி விட்ட நாய் தானே, அதாவது இவங்க கொண்டு போய் குத்தி விட்டு அனுப்பிடுற நாய் தானே அப்படின்றது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மைக்ரோச்சிப் அந்த மூளையை பைத்தியமாக்குறது. நாங்கள் சொல்லிட்டோம், இது எப்போவோ பதிவு போட்டாச்சு, வினோத்தனோ ரொம்ப நாள் முன்னாடி பதிவு போட்டார். நாய்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறானுங்க, அலைவரிசை மூலயமா தாக்குறானுங்க, வேக்சினை குத்தி அனுப்புறானுங்க, அது மூளையை பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் அது ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் ஆகி ஓடுற வண்டிக்குள்ள முன்னாடி உழுகுது, போகிற மக்களை கடிக்குது. அதாவது இந்த ராணி ஆற்றலை பிடிச்சிருக்கவங்களாம் அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும், அது போய் அதை கடிக்க அதை அந்த ஆற்றலை கடிக்க போறேன்ட்டு அந்த மனுஷனை கடிச்சிருது. ஏன்னா நாய்களுக்கு அந்த அளவுக்கு தானே புரியும், புரிதல் இருக்கும். ஸோ அது பண்ணுது. இப்போ என்ன இது நியூஸ் சொல்லுது, நாய்கள் வந்து மனிதர்களை தாக்குது அப்படி நியூஸாக மாறிடுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாயை முடிச்சு விடுவீங்க. இதுதான் அவங்களோட ஸ்கெட்சு. நாய்களை உங்களை கையாலே வச்சு கொல்ல வச்சா உங்களுக்கு கர்ம வினை வரும், அந்த கர்ம வினை வச்சு அவன் உங்களை போட்டுதல்வான். இதான் விஷயம். இந்த நாட்டில் பெஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொத்தனது இந்த நாய் தானே? இந்த வாரத்தை மட்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லை, இதுக்கு அடுத்த வர வாரத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் அலைய விட்டதுங்க. நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் அலைய விட்டதுங்க. இவங்க ஊசி போட்டு அனுப்புற நாய்கள் தான் மக்களை தாக்குது. தெளிவா தானே சொல்றாங்க, நாங்க சொல்றதுதான் டேபுட்டுன்றீங்க, கான்ஸ்பிரசின்றீங்க. ஏங்க உண்மையிலே சொல்றேங்க, இந்த விஷயங்களை பத்தி எவனுமே பேசலைங்க. எல்லாமே என்ன கான்ஸ்பிரசி, இலுமினாடி கதைலாம் தூக்கி ஓரமா வைங்க, அதெல்லாம் கோமாளி கதை, உங்களை ஏமாத்திருக்கான கதை. ஆனா உண்மையான விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு, அதை சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை. எங்க ஐடபிள்யூ குரூப்பை தவிர்த்து வேற யாருமே இதை பத்தி பேசுறது இல்ல. அது உங்களுக்கே தெரியும், நாங்க எங்க குரூப்பை தவிர, அதாவது அந்த ஐடபிள்யூ கீழே இருக்க கிளை பிரிவை தவிர வேற யாருமே இதை பத்தி பேசுறது இல்ல. ஏன்னா இது அவங்களுக்கு நோக்கமும் கிடையாது, ஏன்னா வணிகம் பண்ண முடியாது இல்ல. இப்ப நாங்க சொல்ற விஷயத்தால மக்களுக்கு பலன் அளிக்கிறதுக்காக பேசுறோம். இதுல நாங்க சம்பாதிக்கவும் முடியாது, இதுல நாங்க எதுவுமே எடுக்க முடியாது. இதான் உண்மை. எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஓகே நடக்க இருக்க விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ற திருப்தி தான் எங்களுக்கு கிடைக்கும். இதான் உண்மை. இது நல்லா யோசிச்சு பாருங்க, வினோத்தனை போஸ்ட் போடுறாரு, அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஐடபிள்யூ போ வீடியோ போடுறாரு, என்ன கிடைக்க போகுது? இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன், என்ன அப்படி என்ன வியூஸ் கொட்டி கடிச்சு எல்லாரும் அப்படி சூப்பர் சார் தேங்க்ஸ் சூப்பர் சார்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஏறி, என்ன ஒன்றும் கிடையாது. திருப்தி கிடைக்குது ஓரளவுக்கு, ஏதோ சர்வே பண்ணுற அளவுக்கு மணி ஏதாவது வரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஏன்னா யூடியூப் பற்றிக்கு எதிர்காலம் தான். ஸோ அவ்வளோதான் மேட்ரு, இது இவ்வளோ விஷயமே கிடையாது. இது புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த உளவியல் தாக்குதல், இதான் அலைவரிசை தாக்குதல், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறது. என்னோடய வீடியோஸு எங்களோட போஸ்டெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு தெரியுது. நைட் டைமில் அதை கொஞ்சம் பொறுமையாக கவனமாக கவனிங்க. நைட் டைம் தான் நமக்கான டைம், அப்போ தான் உங்கள் மூளை கொஞ்சம் காமாக இருக்கும். அந்த டைமிங்கில் படிங்க, பாருங்கள், புரியும். அவங்க அதுக்கு பதில் நமக்கு என்ன தந்தாங்க? இங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸோட பிரைம் ஸ்லாட், அது தந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்க போகிறது அடுத்த வருஷத்தோட பத்மஸ்ரீ. இவனுங்க அந்த நாயை பிடிச்சிட்டு போய் இந்த வேலை பார்த்து விட்டு ரிசர்ச் பண்ணுறானுங்கள, இது மூலிமா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, கவர்மெண்டே அதாவது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல நியூஸ் சேனல்ஸ்லாம், இதுவே இவங்கள ப்ரொமோட் பண்ணி விட்டு இவங்களே வளர்த்து விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இவங்களுக்கு விருது வேற கொடுக்குது. இதான் விஷயம். இதான் நடந்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். நாங்கள் யாரெல்லாம் என்னென்ன சொல்லிட்டு இருக்கோமோ அவங்களாம் இங்கே வந்து பெரிய புள்ளிகள், பெரிய பெரும்புள்ளிகளாக காட்டப்படுது. இவ்வளோ இது புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு சிந்திக்கிற கூட நேரம் கிடைக்காது. மதக்கலவரன்ற ஒரு விஷயம் வந்தோடனே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நடக்கும்,
யாராலையும் தடுக்க முடியாது. அது தடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் மட்டும் முடியாது, எங்களை ஒரு குரூப் மட்டுமே பேசினா சொன்னாலாம் யாரும் புரிஞ்சுக்க போகல. மக்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதை எங்கே காய் நிறுத்தலான்னு தெரியும். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் வாங்கிட்டு தான்டா அப்பா அந்த வேலையை நிறுத்துவேன். ஆ வாசி என்னாச்சு? மூணு ரெடி. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த விருது வாங்கியும் ஒரு அப்போ தான் அந்த வேலையில நிப்பாட்டு வரோம். அவங்க விருதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுடைய குறிக்கப்பட்ட ஒரு ஸ்கெச் போட்டிருப்பாங்களே, இந்த அசைன்மெண்ட்டை நீ முழுசாக முடிக்கணும், உனக்கு நாங்கள் இந்த பொருள் கொடுப்போம், அதாவது உனக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அந்த இதை முடிக்கிறது தான் இவங்க வேலை. இவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு தேவை கிரெடிட்ஸ், அதுக்காக அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ எப்படி பப்ஜி பிளேயர்ஸ்லாம் ஒரு விளாட்றானுங்களா, விளாண்டு முடிச்சோன்னு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறானுங்களே, அது டோப்பமைண்டை உருவாக்கும், மண்டைக்குள்ள மூளைக்குள்ள டோப்பமைண்டை உருவாக்கும். அந்த டோப்பமெண்ட்டுக்காக தான் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஸ்கூலில் போய் மார்க் எடுத்தாலே கைத்தட்டு வாயில் எழுந்து சின்ன வச்சு அந்த டோப்பமெண்ட்டுக்காக நல்லா படிப்பான். ஸோ இது மாதிரி தான் மக்கள் ஒரு சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஓடுவானுங்க. அந்த ஆசையை வச்சு இவனுங்க பெரிய பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளவுதான் விஷயம். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 20 லட்சம் பேர் திருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நாட்டில் பிஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொதன்றது இந்த நாய் தானே. இந்த கூர்ந்து கவனிச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சாதாரணமான விஷயம் கிடையாது. இவங்க ஓப்பனாகவே விஷயத்த பேசிட்டாங்க. குழந்தைகள் வந்து வயசானவங்களை வரைக்கும் கடிக்கக்கூடிய நாய்கள் நம்ம பண்ணி விட்ட நாய் தானே, அதாவது இவங்க கொண்டு போய் குத்தி விட்டு அனுப்பிடுற நாய் தானே அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. இதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மைக்ரோச்சு அந்த மூளையை பைத்தியமாக்குறது நாங்கள் சொல்லிட்டோம். இது எப்போவோ பதிவு போட்டாச்சு, வினோத்தனால ரொம்ப நாள் முன்னாடியே பதிவு போட்டாரு. நாய்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறானுங்க, அலைவரிசை மூலமா தாக்குறானுங்க, வேக்சினை குத்தி அனுப்புறானுங்க, அது மூளையை பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் அது ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் ஆகி ஓடுற வண்டிக்குள்ள முன்னாடி உழுகுது, போகிற மக்களை கடிக்குது. அதாவது இந்த ராணி ஆற்றலை பிடிச்சிருக்கவங்களாம் அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அது போய் அதை கடிக்க அதை அந்த ஆற்றலை கடிக்க போறேன்ட்டு அந்த மனுஷனை கடிச்சிருது. ஏன்னா நாய்களுக்கு அந்தளவுக்கு தானே புரியும், புரிதல் இருக்கும். ஸோ அது பண்ணுது. இப்போ என்ன இது நியூஸ் உள்ளது, நாய்கள் வந்து மனிதர்களை தாக்குது அப்படி நியூஸாக மாறிடுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாயை முடிச்சு விடுவீங்க. இதுதான் அவங்களோட ஸ்கெட்சு. நாய்களை உங்களை கையாலேயே வச்சு கொள்ள வச்சா உங்களுக்கு கர்ம வினை வரும், அந்த கர்ம வினை வச்சு அவன் உங்களை கொடுத்துடுவான். இதான் விஷயம். அண்மையில் திருநாய்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி கேரள அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த நாட்டில் பெஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொதறது இந்த நாய் தானே. இந்த வாரத்தை மட்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லை, இதுக்கு அடுத்த வர வாரத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் ஆலைய விட்டதுங்க. நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் ஆலைய விட்டதுங்க. இவங்க ஊசி போட்டு அனுப்புற நாய்கள் தான் மக்களை தாக்குது. தெளிவாதானே சொல்றாங்க. தேசிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள திருநாய்களின் தொல்லை குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. அவங்க அதுக்கு பதில் நமக்கு என்ன தந்தாங்க, இங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸோட பிரைம் ஸ்லாட். தேசிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள திருநாய்களின் தொல்லை குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. அது தந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்க போறது அடுத்த வருஷத்தோட பத்மஸ்ரீ. இவனுங்க அந்த நாயை பிடிச்சிட்டு போய் இந்த வேலை பார்த்து விட்டு ரிசர்ச் பண்ணுறானுங்களே, இது மூலிமா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, கவர்மெண்ட்டே அதாவது இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல நியூஸ் சேனல்ஸ்லாம் இதுவே இவங்களை ப்ரொமோட் பண்ணி விட்டு இவங்களை இவங்களே வளர்த்து விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இவங்களுக்கு விருது வேற கொடுக்குது. இதான் விஷயம். இதான் நடந்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். நாங்கள் யாரெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இருக்கோமோ அவங்களாம் இங்கே வந்து பெரிய புள்ளிகள், பெரிய பெரும்புள்ளிகளாக காட்டப்படுது. இவ்வளோ இது புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு சிந்திக்கிற கூட நேரம் கிடைக்காது. மதக்கலவர்ன்ற ஒரு விஷயம் வந்தோடனே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நடக்கும், யாராலையும் தடுக்க முடியாது. அது தடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் மட்டும் முடியாது, எங்களை ஒரு குரூப் மட்டுமே பேசினா சொன்னாலாம் யாரும் புரிஞ்சுக்க போகல. மக்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதை எங்கே காய் நிறுத்தலான்னு தெரியும். இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் வாங்கிட்டு தான்டா அப்பா அந்த வேலையை நிறுத்துவேன். தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் இரவு பணி முடிந்து வீடு திரும்புபவர்கள் திருடர்களுக்கு அஞ்சுவதை விட திருநாய்களை கண்டே தலை தரிக்க ஓடுகின்றனர். நடந்து செல்லும் தூரத்திற்கு கூட திருநாய்களுக்கு பயந்து வாகனத்தில் சிலர் செல்கின்றனர். வாகனத்தில் சென்றாலும் திருநாய்கள் துரத்தி நிலை தடுமாறி விழுந்து விபத்துக்குள்ளாவதையும் பார்க்க முடிகிறது. இந்த நாட்டில் பெஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொதறது இந்த நாய் தானே. இந்த வாரத்தை மட்டும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லை, இதுக்கு அடுத்த வர வாரத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் ஆலைய விட்டதுங்க. நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் ஆலைய விட்டதுங்க. இவங்க ஊசி போட்டு அனுப்புற நாய்கள் தான் மக்களை தாக்குது. தெளிவா தானே சொல்றாங்க. அவற்றின் உச்சமாக சிறுவர் சிறுமிகளை திருநாய்கள் கடிக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. இந்த நாட்டில் பெஞ்சு குழந்தைகளையும் 90 தாண்டின கிழவிகளையும் கடிச்சு கொதறது இந்த நாய் தானே. நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் ஆலைய விட்டதுங்க. நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் ஆலைய விட்டதுங்க. நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாய்களை வந்து அப்போ நகராட்சியாக இருந்து அப்போ கார்பரேஷன் ஆகலை,
நகராட்சியா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நாய்களை எல்லாம் புடிச்சிட்டு போய் அந்த நாயினுடைய தொந்தரவு எல்லாம் இருந்தது. ஒரு தரப்புல நாய்களை வந்து தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நாய்கள் கடிக்குது, ஆமா நாய்கள் கடிக்குது, வெறி பிடிச்சு கடிக்குது. இதெல்லாம் காரணம் என்ன தேடுங்க. இந்த நாட்டுல பெஞ்சு குழந்தைகளையோ 90 தாண்டின கிழவிகளையோ கடிச்சு கொதறது இந்த நாய் தானே. நாம இன்ஜெக்ஷன் போட்டு பைத்தியமாக்கி ஹோட்டல் அலைய விட்டதுங்க. ஒரு படத்தை பத்தி போட்டிருந்தேன், நான் பாலாட்டின்னு ஒரு படம் போட்டிருந்தேன். அந்த படத்துல வெளிப்படையாவே அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம போய் கூட்டி போய் ரிசர்ச் பண்ணி ஒரு ஊசியை போட்டு பைத்தியமாக்கி வெளியே விடுறோம். அந்த நாய் யாரை கடிக்கணும் யாரை கடிக்க கூடாதுன்றது தெரியாம கடிச்சிருது. இன்னொன்னு பசியில தெரிஞ்சுட்டு இருக்கும், அதை போய் சூச்சுன்னு விரட்டினீங்கன்னா அதை கடிக்கும். மனிதர்களின் காவல் நாயகராக கருதப்படும் நாய்கள் தற்போது உயிர்களை பறிக்கும் யமனாகவே மாறி வருகின்றன. ஆனால் இவற்றை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி நிர்வாகம் சுணக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் மத்திய அரசின் ஏபிசி எனப்படும் விலங்கு இனவிருத்தி கட்டுப்பாடு விதிகள் பலன் அளிக்கவில்லை என பொதுமக்கள் கருதுகின்றனர். கோயம்புத்தூர் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னாலே காலையில ஸ்கூல் பசங்க அங்க சுத்தி நிறைய ஸ்கூலுங்க இருக்கு. சிட்டி ஸ்கூல் பிரசன்டேஷன் சொல்லி நிறையப்பட்ட ஸ்கூல் இருக்கு. ரெண்டாவது மூணாவது படிக்கிற பசங்க நிம்மதியா போக முடியாது, ஏன்னா நாட்டு நாய்கள் தொந்தரவு அவ்வளவு இருக்குது. ஸ்கூல் பசங்க பேக போட்டு போறங்க அடிக்கு. இதுங்களுக்கு சரியா சாப்பாடு யாரும் போறதுல அது பாட்டுக்கு இனப்பெருக்கம் ஆயிக்குது. அந்த நாய் அந்த ஸ்கூல் பசங்க கொண்டு வர லஞ்ச் பாக்ஸ் பேக் பார்த்துட்டு ஏதோ பொருளை கொண்டு போறாங்கன்னு சொல்லி அவங்களை துரத்து கடிக்குது. அண்மையில் தெருநாய்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி கேரள அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. தெருநாய்களின் தொல்லை தமிழ்நாடு மட்டுமின்றி தேசிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. அண்மையில் தெருநாய்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரி கேரள அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. பஞ்சாப் அரியானா உயர்நீதிமன்றத்தில் தெருநாய்களின் தொல்லை குறித்து தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தெருநாய் கடித்தால் பல் பதியும் எண்ணிக்கைக்கு ஏற்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் உள்ளாட்சி நிர்வாகம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. 2 மில்லிமீட்டர் அளவிற்கு சதையை தெருநாய் பீய்த்து எடுத்தால் 20,000 ரூபாய் நிவாரணம் தர வேண்டும் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. தெருநாய் கடிக்கு உள்ளாட்சி நிர்வாகமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் நிவாரணத் தொகையை தெருநாய்க்கு உணவளித்தவரிடம் வசூலிக்கலாம் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் இதனை அமல்படுத்த மாவட்ட துணை ஆணையர் தலைமையில் குழு அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வீட்டில் வளர்க்கும் நாய்களின் எண்ணிக்கை சுமார் 1 கோடியாக இருக்கும் நிலையில் தெருநாய்களின் எண்ணிக்கையோ 3.5 கோடியை தாண்டுகிறது. இதனை கவனத்தில் கொண்டு தெருநாய்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற மாநில அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். இந்த மெசேஜை நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தரப்புல நாய்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இன்னொரு தரப்புல நாய்கள் அவருடைய இன்டெலிஜென்ஸை காட்டுது. ஒருத்தர் வாலிபர் வந்து ஆக்சிடென்டாக இறந்துட்டாரு, அந்த நாய் குறுக்கால போனனால அந்த நாய் வீட்டுக்கு போய் தன்னுடைய தவறை அதெல்லாம் சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எப்படி நடக்குது? நாய்கள் சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஊடுருவல் நாய்கள் மூலமாக தான் உங்கள் முன்னோர்கள் ஊடுருவி வருவாங்க. இது பல மெசேஜ் வரும், பல பரிமாணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது. சாதாரணமாக இங்கே நடந்துகிட்டு இருக்க இந்த 3D நடந்துகிட்டு இருக்க விஷயங்களையும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. இங்கே நடக்கக்கூடிய பரிமாண சண்டை அது என்றைக்கு உங்களுக்கு புரியுதோ அப்போ தான் என்னோடய வீடியோஸில் இருக்கக்கூடிய எல்லா மெசேஜும் உங்களுக்கு புரியும். இது சாதாரணமாக ஒரு இலுமினாட்டி கதை, சீக்ரெட் சொசைட்டி, ராயல் பிளட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. இது பரிமாணம் சம்மந்தப்பட்ட சண்டை, அதாவது டைமென்ஷனல் வார். இது என்றைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்றைக்கி தான் எல்லா மெசேஜும் புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது வினோத்தன் அடிக்கடி சொல்லுவார், அதை வச்சு தான் மனசு தேத்திட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் 500,000 மக்கள் தொகை தான். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகனை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.